அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்று சந்தை ஜூலை 4ஆம் தேதி எப்படி முடிவுற்றது? நாளை தினத்திற்குண்டான, அதாவது நாளை வர்த்தக தினத்திற்குண்டான ஸ்டர்டல் அடிப்படையில், ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில், ஸ்டர்டல் அடிப்படையில் எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நாம் தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வீடியோவின் நோக்கமே. இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. இது முழுக்க முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் மட்டுமே பார்க்கப்படுகிறது. இதில் நம்ம சார்ட்டோ, நியூஸ் பேஸ்டோ, இண்டிகேட்டர்ஸோ எதற்குமே நம்ம இடம் கொடுக்கறதில்ல. நியூஸ் பேஸ்டு நம்மளுக்கு வேண்டியதில்லை. அடுத்ததாக நம்மளுக்கு வந்துட்டு சார்ட் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா ஆப்ஷனை பொறுத்தவரை வந்து மீட்டிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு ஆப்ஷனோட ஸ்ட்ரைக்கும் ஒவ்வொரு இடத்துல எங்கே மீட் பண்ணுதோ அந்த இடத்துக்குண்டான ப்ரீமியம் நம்மளுக்கு முன்கூட்டியே தெரியும். இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் மீட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ அதனால் நம்மளுக்கு வந்துட்டு ஆப்ஷனுடைய ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி மார்க்கெட் எங்கெங்கேயில் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதனால தான் நம்ம சார்ட்டு முக்கியம் அல்ல அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அதனால தான் அந்த ப்ரீமியத்தோட அடிப்படையில் நம்ம ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் எடுக்கிறதுனால தான் நம்ம வந்து சார்ட்டு மூலயமா நம்ம வந்து ட்ரெண்டை கணிப்பது கிடையாது. அதுங்கிறது நம்மளோட இம்பேக்டடு. இது ஆப்ஷனுங்கிற ஹெட்ஜிங் பர்பஸ்க்கோசரம் பயன்படுத்துறதுனால அதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். இது இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம தேர்ந்தெடுத்து போட்டுட்ருக்குறோம். சிலர் வந்து இதை முழுமையாக பார்க்காம சிலர் வந்துட்டு பதிவு பண்ணுறாங்க. இதை நீங்கள் பார்த்துட்ருக்கிற வர உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் பதிவு பண்ணினா தான் இது அனைவருக்குமே புரியும். பார்த்தா நம்ம வீடியோ பார்க்குறோம், நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவை பார்த்ததுனால நீங்கள் பயன்பெற்றீங்களா பயன்படலையா, இல்லை உங்களுடைய நாலேஜ் எப்படி ஏறிச்சா இல்லையா அப்படிங்கிறத எல்லாம் நீங்கள் பதிவு செய்யும் பொழுது தான் அதனுடைய தன்மை புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்ற வாரம் வெள்ளிக்கிழமையோட க்ளோஸ் 15752, இன்று ஆரம்பமான விலை 15710. நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட 80% கேப் அப்புக்கு வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொன்னோம். அதுக்கு காரணம் அட்டவணையோட எல்லையை கடந்து முடிந்ததுனால நம்ம சொல்லியிருந்தோம். அதனால் பார்த்திங்கன்னா அதனால தான் அப்படிங்கிறது ஒரு காரணி. நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்தால் இப்போ எப்படி நம்ம விவசாயிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேகங்களை பார்த்து இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கலாம், வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்குண்டான சிம்டம்ஸ், அதுக்கு ஒரு காரணிகள் சொல்லுவாங்க. கருமேகமூட்டங்கள் இருக்குது, கருமேகமூட்டம் இல்லாமல் சும்மா வந்துட்டு பிளெயினாக மேகமூட்டங்கள் இருக்குது, அதன் அடிப்படையில் சொல்லுவாங்க. அப்போ அதுபோல் இங்கேயே நம்ம அட்டவணையை பார்த்து சில சில குறிப்புகள் நம்ம சொல்கிறோம். அதற்கு தகுந்த மாதிரி அது நடக்கலாம் நடக்காமையும் போகலாம். அதனால் வந்துட்டு ப்ராபபிலிட்டி பார்த்திங்கன்னா இதன் அடிப்படையில் அதிகமாக இருக்கும் நடக்காமே போகலாம். அதனால தான் ப்ராபபிலிட்டி சொல்கிறோம். அப்போ இதில் அடிப்பை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கேப் அப் கிடைக்கல அப்படிங்கிறது ஒன்று. இன்றைய ஹை அப்படிங்கிறது 15852, நேற்றைய ஹையை கடந்து சென்றுள்ளது. நேற்றையிலோ 15511, அது நம்மளுக்கு இன்னைக்கு கீழே போகலை. க்ளோசிங் 15835 கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான வித்தியாசம் அப்படின்னு பார்த்துட்டா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 190 புள்ளிகள் பக்கம் நம்மளுக்கு இருக்கிறது. அப்போது ரேஞ்ச் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒரு தினத்தோட ரேஞ்ச் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. இதுதான் இந்த வாரத்தின் துவக்கம் அப்படிங்கிறது நம்மளை இது பண்ணதுனால இந்த 15710 அப்படிங்கிற ஓப்பன் லோ பார்த்திங்கன்னா 15661. அப்போ ஓப்பன்லிருந்து 60 புள்ளிகள் குறைந்துள்ளது. நேற்றைய தினமே நம்ம பார்க்கும்போது ஓப்பனோட அடிப்படையில் தான் ரேஞ்ச் கிரியேட் ஆகுது. அதனால் ஓப்பனுக்கு மேல்நிலை பெற்றால் எப்படி, ஓப்பனுக்கு கீழ்நிலை பெற்றால் எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கிறோம். அப்போ ஓப்பனுக்கு கீழ் 60 ரூபாய் சென்றுள்ளது, ஓப்பனுக்கு மேல் பார்த்திங்கன்னா 150 ரூபாய் உங்களுக்கு மேல் நோக்கி சென்றிருக்கு. அப்போது என்ன அர்த்தம், அப்போ சந்தை பார்த்திங்கன்னா ஓப்பன்லிருந்து 50 பாயிண்ட் கீழேயும் ஓப்பன்லிருந்து 150 பாயிண்ட் மேலேயும் இருக்குது. அப்போ இந்த இடத்துல சந்தையோட மூமெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு பெரிதாக இருந்திருக்கு ஓப்பனுக்கு மேலே. அப்போ ஓப்பனுக்கு மேலே அந்த அளவுக்கு நிலை பெற்றிருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்துட்டு ஓப்பனுக்கு மேலே 140 புள்ளிகள் நிலை பெற்றிருக்கு. அப்போது ஓப்பனுக்கு கீழே நம்மளுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 50 புள்ளிகள்னா கிட்டத்தட்ட 3 மடங்கு ஓப்பனுக்கு மேலே மூவ்மெண்ட் ஆனது 3 மடங்கு ஓப்பனுக்கு கீழே. அப்போ இதை இந்த எல்லை, அப்போ ஓப்பனுக்கு கீழ் சென்று ஓப்பனுக்கு மேல் நிலை பெற்றாலே இந்த 50 புள்ளிகளுக்கு ஒரு 50 புள்ளிகள் மேல் நோக்கி கூட கொடுத்துருக்கலாம்.
இதுதான் நம்மளுக்கு தெரியணும். அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஓப்பனை பேஸ் பண்ணி க்ளோசிங் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா க்ளோசிங்கிறது கேப் அப் ஆர் கேப் டவுன், அந்த இடத்துக்குள்ளே போகும்போது நம்மளுக்கு ரேஞ்சோட அடிப்படையில் ஹையு லோ தான் நம்மளுக்கு பேஸ் பண்ணும். ஏன்னா ஓப்பன் ஆன இடத்துல இருந்தால் டிமாண்ட் அண்ட் சப்ளை கிரியேட் ஆகும், ப்ரீவியஸ் க்ளோஸிலிருந்து நம்மளுக்கு நடக்கலை. ப்ரீவியஸ் க்ளோஸிலிருந்து ஒரு கேப் அப் ஆர் கேப் டவுனுங்கும் போது அதனுடைய தன்மை அதற்கு தான் செல்லும் அப்படிங்கிறதுனால ஓப்பன் பேஸ் நம்ம சொல்கிறோம். இப்போ ஸ்பாட் வந்து 15,835, ஃபியூச்சர் வந்துட்டு 15,831 போது நம்மளுக்கு 4 புள்ளிகள் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் காமிக்குது. அப்போ ஹை லோவில் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம். ஹை 15,853, இவங்களும் 15,852, அப்போ 1 ரூபாய் ப்ரீமியத்தில் இருந்துள்ளது. அதே மாதிரி லோவில் 15,661 லோ, இவங்க 15,651 லோ. அப்போ என்ன அர்த்தம், 10 பாயிண்ட் டிஸ்கவுண்டில் இருந்திருக்கு. அப்போ இந்த டிஸ்கவுண்டில் இருக்கிறவங்க ப்ரீமியம் எடுத்தாலே ஷார்ட் கவரிங் வரக்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு இண்டிகேட்டர். அப்போ அந்த இடத்துனால அந்த காலையில் லோல் வந்து ஒரு 10 பாயிண்ட் டிஸ்கவுண்டில் இருந்தவங்க திருப்பி ப்ரீமியம் எடுத்ததுனால தான் இந்த ஓப்பனுக்கு மேலே நிலை பெற்றதுனால சந்தை இதுவரை வந்துள்ளது அப்படிங்கிறது ஒரு குறிப்பு தெரியணும். இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ அட்டவணையில் 15,800 கால், 15,700 புட், அதுக்கப்புறம் 16,000 கால், அப்புறம் 15,700 கால், 15,900 கால், 15,600 புட் அண்டு 15,500 புட் கொடுத்துருக்காங்க. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது மார்க்கெட் 15,800 மேல் முடிவுற்றுள்ளது. அட்டவணையில் எந்த ஸ்ட்ரைக் அதிகமான வர்த்தகம் நடைபெறுதோ அதற்கு மேல் முடிவுற்றுள்ளது. அதனால் இதன் அடிப்படையில் பார்க்கும்போதும் நம்மளுக்கு கேப் அப்புக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறது இதன் மூலம் தெரியுது. இப்போவும் சொல்கிறேன், இது ப்ராபபிலிட்டி தான், இது தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. அப்படி 15,800 கால் படி 136 ரூபாய் அப்படிங்கும்போது 15,936 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். அப்போது இது சென்ற வாரத்தோட ஹை 15,927 அப்படிங்கிறதும் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்போ அதனால் சந்தை எப்படி இதனை மேற்கொள்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ 15,800 மேலே சந்தை முடிஞ்சிருக்கு, இவங்க 150 ரூபாய்க்கு மேலே நிற்கலை. 15,800 கால் 150 ரூபாய்க்கு மேலே நிற்கலைனாலே மார்க்கெட் 15,950 கடக்காது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கலாம். அப்போ 15,950 மேலே கடக்காதுங்கும் போது தான் இந்த ஆப்ஷன் ரைட்டர்ஸ் இதை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு பெரிதாக இம்பேக்ட் ஆகும். அப்போ மார்க்கெட் வந்து 15,700 புட் ஆப்ஷன், 15,800 காலும்போது 15,750 நடுநிலை. இப்போ அதற்கு மேலே தான் நம்மளுக்கு இம்பேக்டட் இருக்குது. இப்போ 15,800 கால் அண்டு புட் அண்டு 15,850 கால் அண்டு புட்டோட ஸ்ட்ராடல் நம்ம பார்த்துடலாம். 15,800 கால் அப்படிங்கிறது நேற்றை ஹை 146 ரூபாய், இருக்கிறதுலே அதிகபட்சமான ஹை 235 ரூபாய். அப்போ 15,800 ப்ளஸ் 235னா நம்மளுக்கு 16,035 ஒன்று இன்றைய ஹை, நேற்றைய ஹையை கிராஸ் பண்ணியிருக்கு. அப்போ 15,800 ப்ளஸ் 150 15,950. அப்போ 15,950 16,035ங்கிறது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவல். சப்போர்ட் லெவல் 15,800 புட் ஆப்ஷன் படி பார்க்கலாம், இருக்கிறதுலே இன்றைக்கி தான் லோயஸ்ட் லோ 99 ரூபா. அப்போ இவங்க 99 ரூபாய்க்கு கீழே நிலை பெற வர 15,800 மைனஸ் 100 எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு 15,700. அப்போ இவங்க 100 ரூபாய்க்கு கீழே நிலை பெற வர சந்தை 15,700 டச் பண்ணாது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு லெவல். 225 ரூபா இவங்க இருக்கிறாங்கன்னா 15,575 அப்படிங்கிற லெவல், இந்த ஹைக்கும் இந்த இம்பேக்டர் லோக்கும் பார்க்கும்போது. அடுத்தது 15,850, 15,850 பார்த்தீங்கன்னா அதனுடைய கால் வந்து நம்மளுக்கு 121 ரூபா ஹை, நேற்றைய ஹை 122, சந்தை வந்து நேற்றைய ஹையை கடந்து முடிவுற்றுள்ளது. இது ரொம்ப முக்கியம், சந்தை வந்து நேற்றைய ஹையை கடந்து எவ்வளோ தூரம் சென்றுள்ளது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். நேற்றைய ஹை 15,793, கிட்டத்தட்ட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 60 புள்ளிகளை கடந்திருக்கு. 60 புள்ளிகளை கடந்திருந்தாலும் சந்தை வந்து என்னாகலை, நம்மளுக்கு 15,850 கால் வந்து நேற்றைய ஹையை பிரேக் பண்ணலை, க்ளோசிங் வந்து 110 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 15,850 போட்டு நேற்றைய லோ 182, இன்றைய லோ 120. அப்போ 15,850 மைனஸ் 121 அப்படி போடும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்,
15,680. அப்போது நூற்றி இருபது ஒம்பது நம்மளுக்கு 75,850 அடு 120 அப்போ 15,730. அப்போ 120க்கு மேல் நிலை பெற்றால் 15,850 வந்துட்டு 120க்கு மேல் நிலை பெற்றால் சந்தை 15,730க்கு கீழே செல்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளுக்கெல்லாம் இண்டிகேட்டர்ஸ். அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்துட்டு எப்படி லாஜிக்கை க்ரியேட் பண்ணணும்னு நம்ம பார்க்கணும். மிகைப்படுத்தின மதிப்பு 21:19 சரிசமமாக இருக்கு. ஒரு பெரிய இம்பேக்டடான நியூஸ் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியல. குறுகிய எல்லை 15,723லேருந்து 15,960 வரை சந்தை வந்து வால்டைல் ரேஞ்ச் தான். வைட் ரேஞ்சுனா 15,613லேருந்து 16,087. ரெசிஸ்டன்ஸ் 1 பார்த்தீங்கன்னா 15,899, 15,960, 16,050. சப்போர்ட் லெவல் 15,782, 15,723, 15,633. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்றைய ஹை அப்படிங்கிறது 33,666. இன்றையில 33,515. ஹை பார்த்தீங்கன்னா 33,978. ஹைக்கு லோவுக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 500 புள்ளிகளுக்கு கீழ் தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 450 புள்ளிகளோட ரேஞ்ச் நம்மளுக்கு இருந்திருக்கு. இப்போ க்ளோசிங் 33,940 முடிஞ்சிருக்கிறாங்க. இதற்கும் ப்ரீமியம் அண்ட் சப்போர்ட் பார்க்கணும். ஹை 34,055. இவங்களோட ஹை பார்த்தீங்கன்னா 33,978. கிட்டத்தட்ட 70 புள்ளிகள் நம்மளுக்கு வந்துட்டு ப்ரீமியத்தில் இருந்திருக்காங்க ஹையில். லோவில் பார்த்தீங்கன்னா 33,515 ஸ்பாட்டு, இங்கே 33,600. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு லோவை கம்பேர் பண்ணும்போது 85 புள்ளிகள் நம்மளுக்கு வந்து ப்ரீமியத்தில் இருந்திருக்காங்க. அப்போ ஹை வரும்போது ப்ரீமியம் குறைந்துள்ளது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அட்டவணையில் 34,000 கால் கொடுத்துருக்காங்க. சரிசமமாக 34,000 அருகே வந்து சந்தை முடிவுற்றுள்ளது. இதன் அடிப்படையும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்அப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு தான். ஆனால் சந்தையில் என்ன வேணாலும் நடக்கலாம். அப்போ 34,000 கால் 34,000 மேல் நிலை பெற்றால் 273 நம்மளுக்கு 34,273 மூட்டு போகணும். அதே மாதிரி இன்றைய ஹை அப்படிங்கிறது ஓப்பன் ஹை 298 கொடுத்துருக்காங்க. இவங்க 298 மேலே நிற்கக்கூடிய தகுதி இல்லைனாலே சந்தை 34,000 கீழே நிற்கக்கூடிய தகுதியாக மாறிவிடும். ஏன்னா இன்றைய ஹையை அதை கடக்க முடியலன்னா மார்க்கெட் இன்றைக்கி 34,000 இருக்குது. அப்போ இன்றைய ஹைக்கு மேலே அவங்க இல்லைனாலே என்ன அர்த்தம், மார்க்கெட் 34,000 மேலே நிற்கிறதும் வாய்ப்பு குறைவாக மாறிவிடும். 34,000 கால் பார்த்திங்கன்னா 298 ஓப்பன் ஹை. அப்போ மார்க்கெட் இவங்க 298 ரூபாய்க்கு மேலே நிற்கிற வர தான் மார்க்கெட் வந்துட்டு 34,298 ரீச் பண்ணுற கூட ஒரு வாய்ப்பு அமையும். 150 லோ. அப்போ 34,000 கால் 150 ரூபாய்க்கு கீழே நிலை பெற்றாலே சந்தை 34,150 டச் பண்ணுறக்கூட வாய்ப்புகள் குறைவு. அப்போ 34,150 கட் பண்ணுற வர, அதாவது 150 ரூபாய்க்கு இவங்க லோ கீழே போகிற வர சந்தை 34,150க்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். 34,000 புட்டு பார்த்தீங்கன்னா இன்றைய லோ பார்த்தீங்கன்னா 314 ரூபாய், ஹை பார்த்தா 613 ரூபா, 315 ரூபாய்க்கு க்ளோசிங் நடந்திருக்காங்க. அப்போது இந்த 314 அப்படிங்கும்போது 33,700 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக நம்மளுக்கு இருக்கும். அவங்க 314க்கு கீழே நிலை பெறுறாங்களா மேல் நிலை பெறுறாங்களா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். மிகைப்படுத்தின மதிப்பு நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியில் அதிகமாக இருக்குது. இவங்களோட குறி எல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33,685லிருந்து 34,273, வைட் ரேஞ்ச் 33,412லிருந்து 34,588. இது வந்து 34,000 கால் அண்ட் புட்டோட ஸ்ட்ராடல் அடிப்படையில் போட்டிருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 34,092, 34,181, 34,273. சப்போர்ட் லெவல் 33,685, 33,571, 33,365. இன்றைய தினத்தோட இது பார்த்தீங்கன்னா அட்டவணையோட எஜ்ஜில் வந்து மார்க்கெட் முடிவுற்றுள்ளது. இரண்டுமே நிஃப்டி ஆகட்டும் பேங்க் நிஃப்டி ஆகட்டும், இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சந்தை ஒன்று நல்ல ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டோட அப்பு கிடைக்கணும். இதை பேஸ் பண்ணி இந்த லோவே நம்மளுக்கு மார்க்கெட்டை வந்து இன்றைய ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயே லோ இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை அமைந்தால் அப்படி என்ன ஆகுனா மார்க்கெட் வந்துட்டு மேல் ரேஞ்சு தான் நம்மளுக்கு கிடச்சாகணும். அப்போ ஒன் சைடு மார்க்கெட் போகிறக்க வாய்ப்பு இருக்கலாம். இல்லை இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே தான் லோவே அமையுது, ஹையே அமையுது அப்படின்னா சந்தை கீழ் நோக்கி ஒன் சைடாக போகிறக்க வாய்ப்பு இருக்கலாம். அல்லது கால் சைடுக்கு உண்டான ஹைக்கு மேலே சந்தை நிலை பெறாத வர சந்தை வந்து வால்டைல் ஜோனுக்குள்ளே போகலாம். நாளைய தினம் வந்துட்டு
மூன்று இதற்கு ஒரு கன்ஃபியூஸ்டு ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இது ஏன்னா நம்மளுக்கு வாரத்தின் துவக்கத்துலேயும் இந்த எட்ஜில் வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆனதுனால எந்த முடிவு எடுப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் சற்று தீர்மானிக்கக்கூடிய கடினமாக இருக்கும். ஆனால் வால்டைல் மார்க்கெட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தென்படுது. இதை நன்றாக புரிந்து வியாபாரம் ஆப்ஷன் வியாபாரம் செய்பவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.